ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். தமிழ்ல எப்பயாவது வந்து நம்ம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு களத்தை வச்சுட்டு சினிமாக்கள் வருவதுங்கிறது நடக்கும். அப்படி ஒரு படம் நம்ம சமீபத்தில் பார்த்தோம் இல்லையா? அதுதான் பார்த்தோம், நேற்றுதான் இருவரும் பார்த்தோம். அயோத்தி அப்படிங்கிற ஒரு படம். பேரே வந்து பயங்கர சர்ச்சைக்குள்ளதாக இருக்கிறது. ஏன்னா அயோத்தி அப்படிங்கிறது இந்திய வரலாற்றில் பயங்கர சர்ச்சைக்குள்ள பேர் அப்படிங்கிறதுனால ஏதாவது சர்ச்சையாக இருக்குமா அப்படின்னு போய் பார்த்தா அது வேற ஒரு தரத்தை பேசுகிறது. வடமாநிலத்திலிருந்து வந்த ஒரு குடும்பம், அங்கே ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து நடக்குது. அந்த டெட்பாடியை அவங்க அயோத்திக்கு கொண்டு போனோம். அதை வந்து அதுக்கு இப்படி தமிழர்கள் உதவி பண்ணுறாங்க, அரசாங்கத்தில் என்ன சிக்கல்கள் அப்படின்னு ரொம்ப எமோஷனலான ஒரு படம், யதார்த்தமான படம். ஏன்னா சசிகுமார் வழக்கமாக டைலாக்லாம் பேசுவார்ல, அதெல்லாம் இல்லாமல் அண்டர்பிளே பண்ணியிருந்தார். சசிகுமார் ஆக்சுவலாக நாடோடிகள் படத்தில் காதலர் அனுப்பிச்சார், இல்லை ஒரு டெட்பாடி அனுப்பிச்சிருக்கிறாரு. பெரிய அவருடைய கரியரில் ஒரு பரிணாம வளர்ச்சி தான். ஆனால் என்னென்னா அந்த ஒரு ட்ராமாலாம் இல்லாமல் தேவையற்ற உணர்ச்சிகள் அந்த மாதிரியான மிகை உணர்ச்சிகள்லாம் இல்லாமல் ரொம்ப இயல்பாக அது நடிச்சிருந்தார். படத்தில் ரொம்ப சட்டலாக நிறைய விஷயங்கள் அதில் பேசியிருந்தாங்க. மதவாதத்துக்கு எதிர்ப்பு, அதே மாதிரி சடங்குகள் சம்பிரதாயங்கள்ங்கிறது, அது குறிப்பாக வடக்கில் இருக்கக்கூடிய சடங்குகள் சம்பிரதாயங்கள் எப்படி பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய வாழ்க்கையை சீரழிக்குது, சிதைக்குது, வட மாநிலத்தில் இருப்பவர்கள் எப்படி இருக்காங்க, தமிழர்கள் எப்படி இருக்காங்க, இங்கே இருக்கக்கூடிய மரபு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் நேற்று பார்த்தோம், இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தோம்னா இதுக்காகவே எடுக்கப்பட்ட படமா அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் சில விஷயங்கள் அப்படி பொருத்தி பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கான விடை இந்த படத்தில் இருக்கிற மாதிரி தான் தெரியும். வந்து கண்டிப்பாக அந்த பிரச்சனை பற்றி நம்ம உள்ளே பேசுவோம். ஷோ குழப்பம் இது சொல்றதை சொல்லட்டும். ஷோ ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் நான் சிவகுமார், நான் உங்கள் நண்பன் சரண். வார இறுதியில் நம்முடைய பார்வையாளருக்கு என்ன ஓட்டிகளை பரிந்துரைக்க போறீங்க? பரிந்துரைக்கிறதுக்கு நிறையா படங்கள் இருக்குது இந்த வாட்டி. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஒரு படம் பார்த்தேன், குல் மொஹர் அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட பார்த்த ஒரு படம். ராகுல் சிட்டல்லா அப்படிங்கிற ஒரு இயக்குனர் எடுத்தது, ஒரு ஃபேமிலி ட்ராமா. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் இந்த மாதிரியான ஒரு படங்கள் எடுக்கிறதுங்கிறது ஆச்சரியமானது. ஒரு பெரிய ஃபேமிலி, ஒரு 31-32 வருடங்கள் பழமையான ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டை வந்து இவ்வளவு கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வந்து பிரிஞ்சு தனித்தனியாக வெவ்வேறு இடங்கள் போயிடலாம், இன்னைக்கு இருக்கிற தலைமுறை அப்படித்தான் யோசிப்பாங்க. அப்படி இருக்கையில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வயதான பெண்மணி, சர்மிளா தாக்கூர் அந்த வயதான பெண்மணியாக நடிச்சிருக்காங்க, சைஃப் அலிகானுடைய அம்மா. ஏன்னா அந்த கடைசி 4 நாள் ஒரு ஹோலி கொண்டாடிட்டு நம்ம எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடல. வழக்கம் போல் என்ன நடக்கும் இந்த மாதிரியான ஃபேமிலி ட்ராமாவில், அந்த 4 நாட்களில் அந்த குடும்ப உறவுகள்லாம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேரக்டர்களும் உணர்வாங்க. ஸோ அதன் மூலமாக ஒரு பாசிட்டிவ் எண்டிங்கை நோக்கி அந்த படம் போகும். அதனால எனக்கு பிடிச்சிருந்தது குல்மொஹர் அப்படிங்கிற அந்த படம். இது முக்கியமாக மனோஜ் பாஜ்பாயி அந்த அவருடைய பையனாக நடிச்சிருப்பாங்க, சர்மிளா தாக்கூருடைய பையன். சும்மாவே ஒரு நல்லா நடிப்பார், ஃபேமிலி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், இதில் வேற வந்து சர்மிளா தாக்கூர் அந்த காலத்து நடிகை, அவங்களும் அவங்க லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ போட்டி போட்டுக்கொண்டு எல்லாரும் நடிச்சிருக்காங்க, அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு படம். அதே போல் பகலும் பாதிராவும், ஏற்கனவே 5ஆம் பாதிராங்கிற படத்தில் குஞ்சாக்கோ பவன் நடிச்சிருந்தார். பகலும் பாதிராவுங்கிற ஒரு த்ரில்லர், இந்த த்ரில்லர் படம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2018 ஆ கராளா ராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னட சினிமாவில் ரொம்ப ஒரு அதிர்வலை ஏற்படுத்தின ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து ஒரு இலக்கியத்தரம் வாய்ந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் கபுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரைட்டர் இருக்காரு கன்னடத்தில், அவருடைய ஒரு நாட்டுப்புற இலக்கியத்தை தழுவி ஒரு சிறுகதையை தழுவி எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து அப்போ பார்த்து பயங்கர ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அவருடைய பேட்டி கூட எடுத்திருந்தேன் ஆனந்தவிடனில். ஸோ அதோடைய ரீமேக் தான், ஆனால் ரீமேக் எப்படி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்திருப்பாங்க, கொஞ்சம் புனைவெல்லாம் கலந்து வேற மாதிரி எடுத்துட்டாங்க. ஆனால் ஸ்டோரி வந்து தயால் பத்மநாபன் தான். ஓகே, ஒரு ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த படம் இருந்தது. ஸோ இப்போ தமிழில் வேற கொன்றால் பாவம் அப்படிங்கிற பேரில் வரலட்சுமி சரத்குமார் நடிச்சு அது வரப்போகுது அப்படின்னு நம்மளை கொள்ளாம இருக்கணும் நம்ம பாவம். ஆமாம், இதை தாண்டி அலோன் அப்படிங்கிற ஒரு படம், இது வந்து நாட் சஜஸ்டபிள். ஆனால் பட் நம்மளுடைய நேயர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் டேஸ்ட் டிஃபர்ஸ்ல. ஸோ ஒரே ஒரு மனிதராக மோகன்லால் நடித்த படம், சாஜி கைலாஸ் எடுத்த படம் வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார்லாம் சுடச்சுதான் வந்திருக்கு. ரொம்ப சின்ன படம் தான். ஒரு தனி மனிதர் ஒரு லாக்டவுன் நேரத்தில் ஒரு புது அபார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு. அங்கே வந்து ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம் அந்த அபார்ட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அவங்களோட உரையாட அவர் ட்ரை பண்ணுறாரு. இது மூலமாக என்ன நடக்குது, அவர் அங்கேருந்து பத்திரமா தப்பிச்சு வந்தாரா, அவங்க யார், அது வெறும் குரலா இல்லை அவருடைய மனப்பிராந்தியா அப்படிங்கிறது ஸ்க்ரீன் பிளேயில் விரியும். இது வந்து எனக்கு பெருசாக அது இருப்பு இல்லை, இது மாதிரி நிறைய படங்கள் பார்த்ததுனால. ஸோ ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலாம், நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகே, ஹாட்ஸ்டாரில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு படமே வந்திருக்கிறது, ஒரு விஞ்ஞானி.
அந்த விஞ்ஞானி ஒரு மிக முக்கியமான ஒரு சாதனையை கண்டுபிடிக்கிறார், ஒரு தமிழகத்தை சேர்ந்த விஞ்ஞானி. அதுக்கு எந்த அளவுக்கு சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய தடைகள் ஏற்படுகிறது, அது எப்படி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது, அந்த பாதிப்பை மீண்டு அந்த விஞ்ஞானி எப்படி தன்னுடைய மருத்துவ சேவை வந்து பண்ணார் அப்படிங்கிறத ரொம்ப கவித்துவமா தமிழ் இதுவரைக்கும் சொல்லப்படாத ஒரு ஒரு விதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா மேக்கிங்லாம் பார்த்தா சிவாஜி படம் மாதிரியே இருக்கு. ஆமா, சிவாஜி படம் மாதிரியும் இருக்கும், சமயங்கள எம்ஜிஆர் படம் மாதிரியும் இருக்கும். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் பயன்படுத்த அந்த விக்கதான் பயன்படுத்திருக்காரு, அந்த பேர் மட்டும் பயன்படுத்தல. ராமு, நான் தான் விஞ்ஞானி ராமு அப்படின்னு சொல்லி விஞ்ஞானி முருகன் அப்படின்னு இல்லாம, ஆனா உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக அதுல வந்து அந்த இதுல மிக முக்கியமான ஒண்ணு அந்த படத்தினுடைய கதாநாயகன். ஏன்னா வந்து அவர் வழக்கமாக மக்களால் எப்படி அழைக்கப்படுகிறார் அதையே அந்த படத்துக்கு டைட்டில் இருக்கிறார். திரையரங்கத்துக்கு வந்தப்பே பெரிய எதிர்பார்ப்போட இருந்தது, எப்ப அது ஓடிடிக்கு வரும்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர் அவளோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு படம் தான் தி லெஜெண்ட். தி லெஜெண்ட் பாருங்க, சரவணன், தி லெஜெண்ட் சரவணன், சரவணன் நடித்து நவரசங்களையும் அள்ளி குவித்து தக்காளி ரசம் இந்த மாதிரியான ரசங்களை எல்லாம் வந்து தோக்கடிக்கக்கூடிய அளவுக்கு 10-15 ரசங்களை வந்து அள்ளி கொட்டி இருக்கிறாரு. கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்கப்பட வேண்டிய, வீக்கெண்டில் வந்து ஃபேமிலியோடு உட்காந்து பயங்கர என்டர்டெயின்மெண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு படம். அண்ணாச்சி காசு கொடுத்துட்டு நினச்சிட போகிறாங்க, அது வேற ஃபன் ஜாலியாக தான், ஃபன்னாக தான் சொன்னோம். வந்து ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும்னா அதை பாருங்க, இல்லை நல்ல படங்கள் பார்க்கணும் இவர் சொன்ன படங்களை பாருங்க. பாருங்க, ஓகே. புத்தகம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், தமிழவன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் அமைப்பியல் சிந்தனைகளை தமிழில் அறிமுகப்படுத்தியவர். கனடாவில் வாட்ஸ்அப் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினார். இப்போ இந்த திராவிட பல்கலைக்கழகங்களை அங்கே பணியாற்றி கொண்டிருக்காரு. தொடர்ச்சியாக பல நவீன சிந்தனைகளை முன்வைத்தவர். அவர் எழுதிய ஒரு கட்டுரைகளை தொகுப்பு நவ மார்க்சிய வழியில் திராவிட தமிழ் சிந்தனைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம். என்னென்னா வந்து அதில் வந்து பல விஷயங்கள் பற்றி எழுதப்படக்கூடிய கட்டுரைகள் அதில் அடங்கி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் வந்து தமிழர்கள் ஏன் எப்பயுமே ஒரு அடிமை மனோபாவத்தோடையே இருக்கிறாங்க, அவங்களுடைய உளவியல் என்ன மாதிரி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஆராய்றதுல இருந்து சங்க இலக்கியம் அவர் பழந்தமிழ் இலக்கியம் அப்படின்னு இருக்குன்னா, ஒன்று நம்முடைய குறிப்பாக வந்து பல்கலைக்கழக பேராசிரியர்களால் பல்கலைக்கழகங்கள் எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஒரு சட்ட ஒரு வழக்கமாக இருக்கக்கூடிய ஆய்வுகள் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. புதிய விஷயங்களை வந்து படிப்பதற்கோ ஆர்வம் செலுத்துக்கோ அவங்க தயாராக இல்லை. ஒரு பிஹெச்டி ஆய்வு அப்படின்னு போனால சங்க இலக்கியத்தில் வெள்ளப்பூண்டு அப்படிங்கிற மாதிரி தலைப்பு கொடுப்பாங்க, தவிர ஒரு நவீன இலக்கியம் அல்லது நவீன சமகால வாழ்க்கைனா கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு உறுதியாக இருக்காங்க அப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் வந்து பழைய இலக்கியங்களை, சரி பழைய இலக்கியங்களை படிக்கிறாங்களே அது இந்த இலக்கியத்துக்கு பயன்படுதானா, அதுவுமே இல்லாத ஒரு இரட்டை நிலைமை அப்படின்னு சொல்லி தமிழர்களுடைய இன்னைக்கு வாழக்கூடிய தமிழருடைய என்ன மாதிரியான போலித்தனங்கள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுபோக வந்து பாரதிதாசன், தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பற்றி இலக்கியத்திலிருந்து அரசியலிருந்து எல்லாவற்றையும் பற்றி எழுதியிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு. பொதுவாக வந்து அவர் வந்து பொதுவாக கோட்பாடு ரீதியாக கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் அவருடைய நடை, ஆனால் இந்த புத்தகம் வந்து ரொம்ப எளிமையான ஒரு நடையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் நவ மார்க்சிய வழியில் திராவிட தமிழ் சிந்தனைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எதிர்வெளியில். ஓகே, நம்ம அயோத்தியிலிருந்து ஆரம்பிச்சு அந்த படம் அயோத்தி படத்திலிருந்து நீங்க இந்த குல்மகர் சொன்னீங்களா, ஹோலி கொண்டாடுறாங்கன்னு, அது வரைக்குமே வந்து இந்த செய்தியோட தொடர்புடைய ஒரு விஷயம் என்னன்னா, ஹோலி பண்டிகை வருவதனால வந்து நிறைய வடமாநில தொழிலாளர்கள் கூட்டம் கூட்டமா ட்ரெயின்ல ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து தமிழ்நாட்டில் வடமாநிலத்தவர்களை அடித்து வெளியேற்றுகிறார்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 பேர் வரைக்கும் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு வதந்தி வடமாநிலத்தில் பரப்பப்பட்டு பதற்றமான சூழ்நிலை. அதுவும் என்னென்னா, ஒரு பக்கம் வந்து வடமாநிலத்தவர்கள் வந்து தமிழ்நாட்டில் கொலை செய்யப்படுகிறார்கள், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இவர் தேஜஸ்வி யாதவெல்லாம் போய் ஸ்டாலினோட கையை கொத்துட்டு நிற்கிறாரு அப்படிங்கிற ரெண்டையும் போட்டு இந்த மாதிரி இவங்க பீகார் மாநிலத்திற்கு எதிரானவர்களை பீகார் அரசியல்வாதிகள் ஆதரிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி பீகார்லேருந்து ஆரம்பித்து உத்தரப்பிரதேசத்துலேருந்து அப்படியே பரவி இருக்கிறது. அதுக்கு எங்கடா இந்த இந்த மாதிரி வதந்திகளை யாரா பரப்புறாங்க அப்படின்னு போய் பார்த்தா, இதுல வந்து பிஹெச்டி வாங்கின நாங்க தான் அதுக்கான காரத்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பீகார் பிஜேபி அது அவங்களுடைய அபிஷியல் சைட்லயே அதை போட்டிருக்காங்க. செய்தி தொடர்பாளர் பாஜகவுடைய செய்தி தொடர்பாளராக இருக்காரு, ஆனா அவருக்கு வந்து பேரை மாத்தி வதந்தி தொடர்பாளர்னே ஒரு பட்டம் கொடுக்கலாம் அப்படிதான் வந்து பண்ணியிருக்காரு. ஆமா, இப்ப உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த பாஜக செய்தி தொடர்பாளர் பிரசாந்த் உமாராவ், அவர் வந்து 12 பேரை வந்து வடமாநிலத்தவர்கள் கழுத்தெடுத்து விட்டார்கள் தமிழகத்திலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான செய்தியை பரப்பியிருக்காரு. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு போலீஸுமே அவர் மேல வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பீகார் பிஜேபி அவங்களுடைய அபிஷியல் சைட்லேயே வந்து
இந்த மாதிரி வடமண்டலத்தொழிலாளர்கள் தமிழகத்தில் தாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பரப்பியிருக்கிறாங்க. பிஜேபி நிர்வாகிகள் எல்லாருமே அதை வந்து தொடர்ச்சியாக வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து பெரிய அளவில் பிரச்சனையாகி பீகார் சட்டசபையிலையுமே அது பிஜேபி தலைவர் பேசி கர்நாடக இவர் பீகார் முதல்வருக்கு எதிராக வெளிநடப்பெல்லாம் செஞ்சு இப்போ பீகார் முதல்வர் ஒரு குழுவை வந்து அமைக்க போகிறோம், அனைத்து கட்சி குழுவை தமிழ்நாட்டுக்கு அனுப்ப போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அனுப்பியிருக்காரு. கண்டிப்பாக வந்து வாங்க, வந்து பாருங்கள் தமிழ்நாடுங்கிற எந்த அளவுக்கு ஒரு அமைதி பூங்காவும் மற்றவர்களை மதிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கும் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கலாம். டிஜிபி கூட இப்ப ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, ஒரு கேஸ் கூட அந்த மாதிரி தாக்குதல் நடத்தி விரட்டி விட்ட மாதிரி எந்த இதுமே இல்லை. அப்படி இருக்கையில இப்படி ஒரு வதந்தி பரப்புறதுங்கிறது மிக கடுமையான கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் சொல்லிதான் இப்ப அவர் மேல வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வதந்தி பரப்புறவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் நிச்சயமா. அப்படி எடுத்தாதான் இனிமே இந்த மாதிரி வதந்திகள்லாம் பரப்ப மாட்டாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே காமெடியா சொல்லணும்னா எல்லாருமே அந்த சசிகுமார் குள்ளதான் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஒரு உணர்வு ரீதியாகவும் சரி, கட்சிகள் மொழி எவ்வளவோ பாகுபாடு இருக்கலாம், ஆனால் இப்படி இந்த ஒரு காட்டு மிராண்டித்தனமாக அடித்து விரட்டுறது அப்படிங்கிற ஒரு இது பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் கூட அது பார்த்துருக்கோம், ஆனால் இங்கே தமிழகத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது இல்லை. நம்ம எந்த காலகட்டத்திலுமே அது நடந்ததில்லை. இங்கே வந்து எல்லா மாநில மக்களையும் எல்லா மொழி மக்களையும் அப்படிலாம் பார்த்தா சவுகாரம் பெற்ற ஒரு ஏரியாவே இருக்கக்கூடாது. வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த மாநிலத்து மக்களை அந்த காலகட்டத்திலிருந்தே நம்ம வந்து பாதுகாத்து தான் வந்திருக்கிறோம். இதில் அடிப்படையாக ரெண்டு விஷயத்தை பார்க்கறது, ஒன்று என்னன்னா வந்து ஒரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் வடமாநில தொழிலாளர்கள் இங்கே அதிகமாக வருகிறார்கள், அவங்க வந்து எல்லா பக்கமே வடமாநில தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது ஹோட்டலாக இருக்கட்டும், சலூன் கடையாக இருக்கட்டும், எல்லா கடைகளுமே வடமாநில தொழிலாளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு கேரளா இது ஒன்று எங்கள் ஏரியா பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கேரளா சிப்ஸ் விற்கிற கடை, அவர் மலையாளி, அவர் கடையில் வந்து ஒரு நார்த் இந்தியன் வச்சுருக்கிறாரு. போய் நான் சில இதெல்லாம் சிப்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டேன், எனக்கு 200 ரூபா எக்ஸ்ட்ரா கூடுதுன்ட்டேன் அப்படி பேலன்ஸ் தரேன்ட்டு. அவருக்கு தமிழும் தெரியல மலையாளமும் தெரியல. அவர் இப்படியான நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன. என்ன ஒரே ஒரு காரணம்னா அங்கேருந்து வரக்கூடிய வடமாநில தொழிலாளர் வந்து குறைந்த கூலியில் எவ்வளோ அளவுக்கு ஒர்க் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ண முடியும் அப்படிங்காக தான் இங்கே வந்து அதிகமாக வேலை கொடுக்கப்படுகிறது. குறைந்த கூலியில் வந்து அவங்கள சுரண்டலாம், அதே மாதிரி வந்து அவங்க அடிக்கடி லீவ் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, அவங்க வந்து ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு 1 தடவை தான் வந்து ஊருக்கு போவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் வந்து இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டு தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான கூலியை வந்து முதலாளிகள் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலாளிகள் தர்றது இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் தான் வடமாநில தொழிலாளர் அதிகமாக வேலை அமைத்தது. இது என்னன்னா வந்து வடமாநில தொழிலாளர் இங்க வர்றாங்க, இங்க சமயங்கள்ல வந்து தமிழர் கூட சின்ன சின்ன சில மோதல்கள் அங்க நடந்திருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அதை வந்து முறைப்படுத்த வேண்டியது போலீஸுடைய காவல்துறையுடைய தமிழகத்துடைய கடமை அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா அப்படி வடமாநிலத்தில் எல்லாமே வந்து கிரிமினல்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய பார்வை ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பார்வை. அப்படிதான் முஸ்லீம்களை நம்ம முஸ்லீம்னாலே தீவிரவாதின்னு பார்த்துருக்குறோம். இப்படி எல்லாருமே சினிமாக்களுக்கு இது ஒரு கடத்தல்காரரா உடனே மைக்கேல் பிட்டன் பேரவை, கிளப் டான்ஸ் சார் அவங்களா அவங்களுக்கு ரீட்டான பேரவை அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பழகி இருக்கிறோம். அதே மாதிரி கருப்பா இருக்கிறாங்களா, லுங்கி கட்டியிருக்காங்களா, தாடி வாழ்க்காங்களா, தலித்துகளா, அவங்க எல்லாமே வந்து மோசமானவர்கள், குற்றப்பின்னணி உடையவர்கள், அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அறியாமையில் இருக்கிறவர்கள். இப்படியே தான் தொடர்ச்சியாக இப்பதான் அது மாறிட்டு இருக்கு. ஏன்னா முன்னாடிலாம் வடசென்னை அப்படின்னு காமிச்சாலே அங்க வந்து ஒரு சைக்கிள் செயினுக்கு இப்ப வந்து கழுத்துலதான் மாட்டிக்கிடுவாங்க, அதே போல ரெண்டு கத்தியை எடுத்துட்டு ரெண்டு பேரும் அடிச்சுட்டு அப்படின்ட்டு வர மாதிரி தான் சினிமாக்கள் நாடகங்கள் கூட ஈவன் மேடை நாடகங்கள் கூட அப்படிதான் போர்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தது. ஆனால் பேசுறது அந்த லாங்குவேஜ் சென்னை பாஷைன்னு பேசுறது ஒரு பக்கம், அப்படி சென்னை மக்களை வந்து இழிவுபடுத்தணும்னு அப்படி காட்டினா எங்க தென் மாவட்ட மக்களை மதுரை மக்களை நாங்க பெருமையா காட்டணும்னு சொல்லிட்டு முதுகு பக்கம் அருவாளுடையே அலைகிறது சொரியது கூட அருவாளாலதான். அது ஒரு வியாதி, அப்படியான ஒரு வியாதி ஒரு பக்கம் இருந்தது வச்சுக்கலாம். இப்படி ஒருவரை அவருடைய மதம் ஜாதி இனம் பால் இவற்றின் காரணமாக அடையாளப்படுத்தி ஒட்டுமொத்தமாக எல்லாருமே அப்படி அப்படின்னு சித்தரிப்பது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அது வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம். அதை வந்து சில இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அமைப்புகளும் அதை வந்து செய்கிறாங்க. பல நேரங்களில் பல பொய்யான வீடியோக்கள் இங்கே தமிழ்நாட்டில் பரவுவதுமே உண்டு. கூட்டம் கூட்டமாக வந்துட்டாங்க, எல்லாருடைய வாழ்வாதாரமும் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமுமே இருக்கிறது. அப்படின்னா நீங்கள் வந்து தமிழர்களுடைய வாழ்வாதாரம் போதுன்னா முதல்ல நீங்கள் எதிர்த்து போராட வேண்டியது குறைவான கூலியை தரக்கூடிய தமிழ்நாட்டு முதலாளிகளை எடுத்து தான் நீங்கள் போராடணும். ஏன்னா தமிழ்நாட்டு தொழிலாளர்களுக்கு நியாயமான கூலி அவங்க தர தயாராதனால தான் வடமாநில தொழிலாளர் வச்சு வேலை வாங்குறாங்க. ஆனால் அவங்களே எதிர்க்காம ஏதோ ஒரு குறைந்த கூலிக்கு இங்கே வரக்கூடிய தமிழ்நாட்டு தொழிலாளர் வடநாட்டு தொழிலாளர் மேலே தாக்குதல் நடத்துறதுல வந்து வதந்திகளை பரப்புவதும் தப்பான ஒரு விஷயம். அதுவுமே வந்து ரொம்ப கம்மி தான். அப்படி ஒன்றும் தமிழ்நாட்டில் பெருசாக சிவசேனா அங்கே பண்ண மாதிரியோ, நீங்கள் சொன்ன மாதிரி கர்நாடகாவில் வந்து தமிழர் மேலே தாக்குதல் நடந்த மாதிரியோ தமிழ்நாட்டில் அப்படி யார் மேலேயுமே எந்த தாக்குதலும் பெரிய அளவுலாம் நடந்தது கிடையாது. அங்கங்கே ஒன்று ரெண்டு நடந்தால் கூட அது உடனே அது எந்த அரசாங்கமாக இருந்தாலுமே அதை வந்து தடுத்துறது அப்படிங்கிறத இப்போ கூட அதுக்காக ஒரு தனிப்பிரிவே வந்து நியமிச்சிருக்கிறாங்க. வடமாநில தொழில் மீதான புகார்களை விசாரிப்பதற்கு ஒரு தனிப்பிரிவையே வந்து
உருவாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எப்பயுமே தமிழ்நாட்டில் வந்து சகிப்புத்தன்மையோட ஒரு மாநிலமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் என்னென்னா, இதில் பிஜேபி செய்யக்கூடிய பாலிடிக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு அசிங்கமான ஒரு பாலிடிக்ஸ். ரெண்டு விஷயங்கள் ஒரே கல்ல ரெண்டு பாங்கா மாதிரி, ஒன்று அங்கே இருக்கக்கூடிய ஆளும் அரசை எதிர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு டூலாக பயன்படுத்திக்கிறாங்க, அவங்க மேலே ஒரு தப்பான ஒரு பிம்பம். இன்னொன்று என்னன்னா, இது மூலமாக இந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு தவறான ஒரு ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்றது. அது எப்பயுமே என்னன்னா, நார்த் இந்தியன் மீடியா இப்போ ஒரு ஒரு மீடியாவை சேர்ந்த ஒரு பத்திரிகை இவங்களையுமே மேலேயுமே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த நார்த் இந்தியன் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அல்லது இங்கிலீஷ் மீடியாவை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் அப்படின்னாலே அவங்க எப்பயுமே மொழி வெறியோடையே இருப்பாங்க, மற்ற மொழி பேசுறவங்கள குறவலையை கடிச்சு குதறிடுவாங்கிற மாதிரியே தான் இருப்பாங்க. மொழி பற்று வேற, மொழி வெறி வேற அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். ஆமா, இப்ப மீனவர்கள்னாலே அது வந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் வேற, மற்றவங்க இந்தியர்கள் தாக்கப்பட்டார்கள்ங்கிறத தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதுல பிஜேபி பொறுத்த வரைக்கும் இரட்டைத்தன்மை என்னன்னா, நாங்க தமிழ்நாட்டு மேல பற்றுதலா இருக்கோம், காசி சங்கமம் வைக்கிறோம், குஜராத் சங்கமம் வைக்கிறோம், திருக்குறளை சொல்றோம், புறநானூரை சொல்றோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இப்படி தமிழர்கள் வட இந்தியருக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற வதந்தியை பரப்புறது இன்னொரு பக்கம். இந்த டபுள் கேம் தொடர்ச்சி ஆடுறாங்க. ஹெச்ராஜ் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான கதை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கெல்லாம் காரணம் திராவிட கட்சிகள் தான், அவங்க வந்து தமிழ்நாட்டு இளைஞர்களை வந்து குடிக்க வச்சு கெடுத்துட்டாங்களாம், அதனால அவங்க வந்து வேலைக்கு போறதுலையா, அதனாலதான் வடநாட்டு தொழிலாளர்கள் இங்க வர்றாங்களாம். ஆனா இது இப்படி ஆனா வதந்தியை பரப்புறது முழுக்க வந்து பிஜேபி பீகாருடைய அபிசியல் சைட்டு. ஆனால் வந்து இங்க தமிழ்நாட்டுல வட மாநிலத்துல குடிக்க மாட்டாங்களா, இல்ல அங்கெல்லாம் எதுவுமே இல்லையா, மதுவே இல்லையா, அதுவே இல்லையா, என்ன ஒரு அபத்தமான ஒரு கருத்து. குடிக்கிறது அதனால விளையக்கூடிய தீமைகள்ங்கிறது அது வேற ஒரு பிரச்சனை, கண்டிப்பா அதை பத்தி பேசிட்டாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. அதுக்கும் இதுக்கும் எங்கேயாவது ஒரு பக்கம் முடிச்சு போடுறதுங்கிறது எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது. பொதுமைப்படுத்திடுறது, டக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு தப்பா சொல்லிட்டு அதை பொதுமைப்படுத்துற மாதிரி சொல்லிடுறது. ஆமா, அதனால என்னன்னா வந்து இது வந்து நீங்க வந்து ஒரு ஒரு 10 ஓட்டு 20 ஓட்டு வாங்குறதுக்காக ஒட்டுமொத்தமாக ஒரு இனத்தையே தமிழ்நாடுகளையே வந்து கேவலப்படுத்துறது அப்படிங்கிறது மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம். கண்டிப்பாக அப்படிலாம் எதுவுமே இங்கே வடமாநிலத்தில் தாக்குதல் நடத்தப்படவில்லை. இது பெரிய அளவில் தேசிய அளவிலேயே இது வந்து பெரிய அளவில் அடையாளமாக பதியப்பட வேண்டும். ஏன்னா தமிழ்நாடு தான் இப்போ எல்லாத்துக்குமே குரல் கொடுக்குது. வந்து மொழி திணிப்பா அதுக்கு எதிராக குரல் கொடுக்கறது, அது நீட்டுக்கு எதிராக குரல் கொடுக்கறது, மாநில உரிமைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கறது, ஆதரவா குரல் கொடுக்கறது, கல்வி பிரச்சனை எல்லாத்துக்குமே குரல் கொடுக்கறதுனால தமிழ்நாட்டுடைய குரலை கர்நாடகாவில் இருந்து ஆரம்பித்து மேற்கு வங்க வரைக்கும் எதிரொலிக்குது அப்படிங்கிறப்ப, தமிழர்களை வந்து தொடர்ச்சியாக வந்து இனவெறியாளர் சித்தரிப்பதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து பிஜேபி மாதிரியான தேசிய கட்சிகள் பண்ணுது, இன்னொரு பக்கம் மாதிரியான மீடியா வட இந்திய ஊடகங்களும் செய்கின்றன. இது வந்து ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஓகே, இப்போ இன்னொரு விஷயத்தையுமே நம்ம எடுத்துக்கோம். ஆக்சுவலாக நம்ம எப்பயுமே சனிக்கிழமை ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அதை பற்றி விரிவாக பேசுகிறது தான் வணக்கம். ஆனால் இந்த பிரச்சனை வடமாநில தொழிலாளர் மீதான தாக்குதல் அப்படிங்கிற வதந்தி கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய பிரச்சனை அப்படிங்கிறதா நம்ம அதை பற்றி கொஞ்சம் கூடுதலாகவே விரிவாக கூட நீட் ஆஃப் தி அவர் நம்ம பேச திட்டமிடலே இல்லாமல் ஒரு புறப்போக்கில் சொல்லலாம்னு நினைச்சோம். ஆனால் அது பேசினா அது கண்டிப்பாக பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம், தீவிரமாகவே அது பேசணும், தொடர்ந்து பேசணும், இன்னும் பேசுவோம் அடுத்தடுத்த. கண்டிப்பாக கண்டிப்பாக பேசுவோம். இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக எடுக்க வேண்டிய ஒரு எடுக்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, எதிர்கட்சிகள் தேசிய அளவில் இருந்தாலும் சரி அல்லது தமிழ்நாடு அளவில் இருந்தாலும் சரி, ஒன்று எதிர்கட்சிகள் வந்து இப்போ ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழாவுக்கு எல்லா கட்சிகளுமே எதிர்கட்சிகள்லாம் வந்திருந்தாங்க. தேஜஸ்வி யாதவ்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. காங்கிரஸ்க்கு காங்கிரஸ் தலைமையில் தான் கூட்டணி, காங்கிரஸ் அல்லாத கூட்டணியை நாங்கள் வந்து ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத்தமாக ஸ்டாலின் சொல்லியிருந்தார். ஆனாலுமே கூட மம்தா பானர்ஜி இன்னுமே கூட வந்து இந்த தேர்தலெல்லாம் வந்து பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் இடையில வந்து ஒரு கள்ள உறவு இருக்கிறது அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆமாம், அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தனியாக நிற்கிறது, இன்னொரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் ஒரு பக்கம் வந்து இத்தனைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அமைச்சர் மேலே அவ்வளோ தாக்கம் இருக்குது, மணிஷ் சிசோரியா கைது, இன்னொரு அமைச்சர் கைது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடந்தாலுமே கூட அவருமே கூட காங்கிரஸ் இதில் இந்த எதிர்கட்சி கூட ஒன்று சேர்ந்து வர அவருமே ஒரு பக்கம் தயாராக இல்லாத ஒரு நிலைமை. இன்னொரு பக்கம் அங்கிட்டு தெலுங்கானாவில் இவர் சந்திரசேகர ராவ் டிஆர்எஸ் கூட கிடையாது. ஆமா, பிஆர்எஸ் பாரத் ராஷ்டிரிய சமிதி, பாரதிய ராஷ்டிரிய சமிதி. இப்படி கிட்டத்தட்ட வந்து 4 பிரிவாக எதிர்கட்சிகள் இருக்குது. ஒன்று காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணி, இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அரவிந்த் கெஜ்ரிவால், இங்கிட்டு மம்தா பானர்ஜி, அங்கிட்டு சந்திரசேகர ராவ். 4 திசைகளும் 4 இது மாதிரி இது மாதிரி துருவங்கள் மாதிரி தனித்தனியாக தான் இருக்காங்க. இது வந்து இவங்க ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு, 2024 ரொம்ப தூரத்தில் நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கிறது அப்படின்னு இருக்கக்கூடிய சூழலில், ஒரு வருஷம் 3 மாதங்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர முடியுமா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கு நடந்த ஈரோடு இடைத்தேர்தலை எடுத்துக்கிட்டோம்னா, திமுக அதுக்கடுத்து எடப்பாடி தலைமையிலான அதிமுக அப்படிங்கிறது தான் இன்னைக்கு யதார்த்தம் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. பிஜேபிங்கிறது வாயில சவுண்டு வராங்களே தவிர அவங்களுக்கு களத்தில் நிற்பதற்கான தைரியம் இல்லை அப்படிங்கிறதுமே அந்த தேர்தல்களை வந்து
ஒரு பக்கம் நிரூபிக்கிறது, இன்னொரு பக்கம் வந்து பிஜேபியை லெப்டினன்ட் வந்து டீல் பண்ணுறதுக்கு எடப்பாடியுமே தயாராகிட்டாரு அப்படிங்கிறதுமே வந்து உறுதியாகிட்டது. ஆனால் இங்கே வந்து ஒரு மூன்றாவது மாற்று சக்திகள் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம்னா அது இன்னுமே துயரமாக இருக்குது. ஏன்னா நான் தமிழர் கட்சியெல்லாம் மூன்றாவது இடத்துல வருது அப்படின்னாலுமே கூட மொத்த ஈவிகேஷன் வாங்கினது ஒரு 10% தான் வந்து வாங்குறாங்க. போன முறை வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பெற்ற வாக்குகளை விட மிக குறைவான வாக்குகளை தான் மேனகா அவங்க இப்போ போட்டிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வந்து பெற்றிருக்கிறார்கள். ஒருவேளை வந்து பணம் கொடுத்து அதிகமாக ஓட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறவங்களுக்கு வாக்களிக்கிறவங்க லட்சியதாகத்தோடு இருக்கிறவர்கள், அவர்கள் வந்து மண்டியிடாத மானம் விழுந்து விடாத வீரத்தில் இருப்பவர்கள்லாம் அவங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா எப்படி நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் அங்கே சரிஞ்சது அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. தேமுதிகங்க ஒரு கட்சி, தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவராக வந்து விஜயகாந்த் இருந்த கட்சி அப்படிங்கிறது அது வந்து 10,000 குறைவான வாக்குகளை வாங்கியிருக்கிறது. தேமுதிகங்கிறது வந்து தேய்பிரை ஆமா அப்படின்னு மாத்தியாச்சு அந்த கட்சியோட பேரையே, தேய்பிரை திமுக. அதனாலதான் வந்துங்க ரொம்ப வந்து ஜாக்கிரதையா வந்து அவர் முற்போக்கு தான் வச்சார், முன்னேற்றம் அப்படின்னு வைக்கலாம். தேசிய முற்போக்கு திராவிட கட்சி தான், முன்னேற்றம் இருக்காது அவருக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. ஆனா அந்த நாளுமே அதுல இல்லைன்னு வச்சுங்க, தேசியமும் கிடையாது முற்போக்கும் கிடையாது திராவிடம் எதுவுமே கிடையாது. அது வந்து அது ஒரு வினோதமான ஒரு பேர் வச்சு அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனால் விஜயகாந்த் ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் தேமுதிகங்கிறதுக்கு அதுக்கு ஒரு விதமான ஒரு கிரேஸ், அதுக்கான ஆதரவாளர்கள் இருந்தாங்க, ஒரு வாக்கு வங்கியே இருந்தது ஆக்சுவலி உண்மையிலே. இப்ப அதுக்கான தலைமை யாரு, எப்படி அதோடைய கொள்கைகள் என்ன அப்படிங்கன்னு விளக்குறது கூட இங்கே ஆள் கிடையாது இல்லை. அது வந்து 2011 தேர்தலெல்லாம் பார்த்தோம்னா நாங்கள் தான் திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3-4 அணிகள் இங்கே வந்தன. ஒன்று மக்கள் நல கூட்டணி, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, வைகோ, அதுக்கப்புறம் கடைசியாக விஜயகாந்த் தேமுதிக வந்தாரு. இந்த பக்கம் பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி சீமான், அந்த பக்கம் பார்த்தோம்னா பாட்டாளர் கட்சி ராமதாஸ், எல்லாமே வந்திருந்தாங்க வந்து. ஆனால் இப்போ அவங்களாம் எங்கே, அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இடதுசாரிகளும் சரி விடுதலை சிறுத்தைகளும் சரி வைகோவும் சரி எல்லாமே திமுக கூட்டணியில தான் இருக்காங்க. இன்னைக்கு அவங்க வந்து பிஜேபி எதிர்ப்புங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம் அவங்க இருக்காங்க. ஆனால் மற்ற வந்து பாட்டாளர் கட்சியாக இருக்கட்டும் அல்லது நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் தேமுதிகவாக இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து இந்த 2011 இருந்து இப்ப 2022 ஆண்டுகளாக தங்களை வளர்த்து எடுத்துருக்காங்களா, உண்மையிலேயே வந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்று சக்தியா வளர்ந்து வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தாமா முதல்ல இருந்தவர்கள் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரிகிறது. இப்போ என்னன்னா இரண்டாவது பெரிய கட்சியாக இருந்த இருக்க இப்போவும் வந்து என்னதான் அது உள்கட்சி பூசலால் அது வந்து சிதறண்டு போய் கிடந்தாலுமே 4 பிரிவாக பிரிஞ்சிருந்தாலுமே ஒரு பெரிய ஒரு வேக்குவம் இங்கே வந்து இரண்டாவது இடத்துக்கே உருவாகியிருக்கணும். ஆனால் அதை தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி மிக கீழே தான் ஒரு 3வது அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து தேமுதிகலாம் இப்போ அதுவும் இந்த இதில் ஒரு 2% வாக்கு வங்கி வேற சரிஞ்சிருக்குன்னு வேற சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கையில் ஒரு வலுவான ஒரு எதிரணியாக உருவாகிறதுக்கே இப்போ எதிர்கட்சிங்கிறதுக்கு உருவாகிறதுக்கே வந்து இது அதிமுக திணறே இல்லை, ஒரு 3 அணினா இவங்கெல்லாம் வந்து ஒன்றா சேர வாய்ப்புங்கிறது ரொம்ப இல்லை. தனித்தனியாகவே மாற்றுச்சக்தியாக வளர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று தேமுதிக வந்து களத்திலேயே கிட்டத்தட்ட இல்லைன்னு சொல்லலாம். பாட்டாளர்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க பல பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாங்க, அறிக்கை விட்டாலுமே கூட எப்பெல்லாம் தேர்தல் வருகிறதோ அப்போ மட்டும்தான் இந்த மாதிரியான பரப்புரை சுற்றுப்பயணம் அப்படின்னு போகிறது. அதே மாதிரி நம்பகத்தன்மை அப்படிங்கிறது அவங்ககிட்ட எப்பயுமே எந்த பக்கம் வேணாலும் எந்த நேரத்தில் தாவலாம், அதன் மேல் பூனை அப்படின்னு சொல்லுவாங்க. தனிச்சு நிப்போனுவாங்க, அப்புறம் கூட்டணி வாங்க, அப்புறம் திராவிட கட்சிகளோட சேர்றது, அதிமுக கூட்டணி சேருங்கிறது ரொம்ப ஆபாசமான ஒரு ஓமையை சொல்லுவாங்க. அப்புறம் பட்டா போட்டு இது என்னது பத்திரம் போட்டு தரணுன்னு எல்லாமே சொல்லுவாங்க, டக்குன்னு பார்த்தா எல்லாமே மாறுறது அப்படிங்கிறப்ப அது வந்து பாட்டாளர் கட்சி அவங்களுடைய ஆதரவாளர்கிட்டே ஒரு நம்பகத்தன்மை இழப்பது. அதுக்கப்புறமே பார்த்தோம்னா வந்து ஃபேமிலி பாலிடிக்ஸுங்கிறது வந்து இப்போ திமுகவில் வந்து அக்செப்டபிளாக மாறின மாதிரி பாட்டாளர் கட்சியிலுமே அது வந்து மாறிடுச்சு அப்படிங்கிறப்பமே அது வந்து அங்கே நிறைய வேல்முருகன் போனார் எக்கச்சக்கமான விமர்சனங்கள் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆக்டிவாக இருக்காங்க, அவங்க எப்பயுமே வந்து லைன் லைட்டில் இருக்காங்க. இருந்தாலுமே கூட ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் வந்து அதே பழைய வேட்பாளர்கள் ஏன் இருப்பதில்லை, அவங்க உண்மையிலே கட்சியில் இன்னும் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கிறது. இன்னொன்று அந்த வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சிங்கிறது கொஞ்ச நாள் பயிற்சி எடுக்கலாம் வந்து வாழ்நாள் முழுக்க பயிற்சி எடுத்து அது பயிற்சிகளை தற்கொலை முயற்சி அப்படின்னு தான் சொல்ல முடியல. ஒரு கப்பலை வந்து கட்டுமானம் பண்ணிட்டு அதை வந்து தரப்பரிசோதனைலாம் பண்ணிட்டு கடல்ல இறக்கி செயலிங் பண்ண வேண்டியது தான் அதோடைய வேலையாக இருக்கும். ஆனால் இவங்க அப்படியே இல்லை, எதா இருந்தாலுமே பயிற்சி தான், என்னைக்காவது ஒரு நாள் நாங்கள் வந்து அந்த இலக்கை அடைந்துவோம் அடைஞ்சே தீருவோம் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தேமுதிக இது நாம் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து அவங்களுக்கு அந்த வெற்றி எட்டாக்கனியாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கான அந்த கொள்கை விஷயங்கள்லையுமே வந்து ஒரு
அடுத்தடுத்து செட்டு அப்படிங்கறது சீமானை தாண்டி நீங்க யார சொல்லுவீங்க? இருந்தாட்களும் வெளியில வேற கட்சிக்கு போயிட்டாங்க, வேற இதுக்கு போயிட்டாங்க. இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விசில் அடிச்சான் குஞ்சுகள்னு கமலஹாசன் சொல்ற மாதிரி ஒரு சமூக வலைதளங்கள்ல உணர்வு பொங்கு அப்படி நெஞ்சு புடைக்க பேசக்கூடிய ஒரு விஷயங்களை ஆராதிக்கிற ஒரு கூட்டமா தான் இருக்காங்களே ஒழிய இவங்களும் வந்து கருத்து எல்லாருமே இமிட்டேஷனா தான் பேசுறாங்க, இமிட்டேட் பண்றாங்க. ஒரு காலத்துல கலைஞர் அண்ணா அந்த பீரியட்ல எல்லாருமே நடுவுகள் எடுத்து அது மாதிரி கரகரத்த குரல்ல பேசுவாங்க திமுக அந்த கால. அதே மாதிரி சீமான் மாதிரியே சீமானுடைய இமிட்டேஷனா எல்லாம் அப்படி அடிச்சு பேசுறது, அப்படி கத்தி பேசுறது, அந்த விஷயங்களை ஏற்ற இறக்கங்களோட பேசுறது, அதான் விஷயங்களை வந்து பண்றாங்க. இன்னொன்னு நீங்க சொன்னது மாதிரி என்னன்னா, சோசியல் மீடியாவில் ஒரு லைம் லைட்டில் இருந்தால் அல்லது வந்து ஒரு டிவியில் டெய்லி ப்ரெஸ் மீட்டில் வந்தால் அதுவே வெற்றி அப்படிங்கிறது யதார்த்தம் கிடையாது அப்படிங்கிறது தான் நமக்கு களம் நிரூபிக்கிறது. நிகழ்ச்சியின் கடைசி செக்மெண்ட் தேதி சொல்லும் செய்தி. இன்று யாருடைய பிறந்தநாள், நினைவு நாள் மற்றும் சுவாரஸ்யமான சம்பவம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால் பார்வையாளர் மனதில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ். ரங்கசுவாமி சி அவர் நம்முடைய நேயர், இரண்டாம் பிறந்த நாளை கொண்டாடும் சஸ்திகா பாப்பாவுக்கு அவர் சார்பாக நம்ம வந்து வாழ்த்து சொல்லிக்குவோம். சுதன் மற்றும் அரசி கோவை புதூர்ல இருந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள் பாப்பா. மற்ற எல்லாருக்குமே ஞாயிற்றுக்கிழமை தான். மாரிமுத்து ஜெயசீலன் ஜெர்மனியிலிருந்து அவங்க தொடர்ச்சியாக சொல்றது சுத்தம் சொல்லி வந்து பார்க்கக்கூடியவங்களாம் வந்து அவங்களுடைய மகள் ரிதன்யா மாரிமுத்து அவங்களுடைய பிறந்த நாளாக வந்து சொந்த ஊர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேராவூரணி ஆஹா அவருக்கு வந்து 5வது பிறந்த நாள். அதனால வந்து நிதன்யா மாரிமுத்துக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிங்கள் அப்படின்னு சொல்லி மாரிமுத்து ஜெயசீலன் சொல்லியிருக்கார். நிதன்யா மாரிமுத்துக்கு நம் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதே போல கதிரேசன் இவர் வந்து முகப்பேரில் இருக்காரு, எங்கள் வீட்டு பக்கத்துல தான் இருந்திருப்பார் போல. என்னைக்காவது நீங்க காஃபி குடிக்கல அப்படி பாருங்க, ஊட்டி வெஜிடபிள்ஸ் பின்னாடி உங்க பின்னாடி நான் கூட குடிச்சு. சரி ஓகே. ஸோ அவங்க வீட்டில் என்னன்னா அக்கா சுமதி, மாமா செந்தில்குமார் அவங்களுக்கு வந்து திருமண நாள் வாழ்த்துக்கள். ஸோ அவங்க குடும்பம் சார்பாக கிஷோர்ராஜ் அவங்க மகன், அப்புறம் வாழ்த்து உள்ள மாமா கதிரேசன், அத்தை லட்சுமி, போசிகா பாப்பா எல்லாரும் சார்பாக அவங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அதே மாதிரி உங்களுடைய மகன் கிஷோர்ராஜ் அவருக்குமே பிறந்தாலாம், அவருக்குமே நம்முடைய வாழ்த்துக்கள். அடுத்து வந்து பழபிரபு அவருக்கு வந்து என்னன்னா வந்து அமெரிக்காவின் ஹூஸ்டல் நகரில் அவர் வந்து மருத்துவ நிபுணராக இருக்கிறார். கேஸ்ட்ரோஎண்டரோலஜி ஆஹா வயிறு சம்பந்தமான குடல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இவற்றை சொல்லலாம். ஹூஸ்டன் குருத்தரம் போயிட்டு போய் கியூர் பண்ணிக்குவோம் கண்டிப்பாக இருந்தா ஓகே. மருத்துவர் பரணி மயில்வாகனன் மற்றும் மருத்துவர் சாய் கவிதா ஆகியோர்களின் இளைய மகள் சகஸ்ரா ஆஹா சகஸ்ரா 5வது பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. ஸோ சகஸ்ரா பாப்பாவுக்கு எங்களுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் டீம் சார்பா சொல்லிக்கிறோம். அப்புறம் நம்ம சிறிப்பிரியா மேடம், நம்ம எவ்வளவு ஆரம்பிச்ச காலகட்டத்துல நம்முடைய ரெகுலர் பார்வையாளர் சிறிப்பிரியா கிச்சன், அவங்க வந்து அவங்களுடைய மகள் வர்ஷா அவங்களுக்குமே பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. என்னைக்கு அவங்க கிச்சன்ல வந்து போய் பார்க்கணும், என்னதான் சமைக்கிறாங்க, என்ன ஸ்வீட் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஓகே. வர்ஷா பாப்பாக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்வோம். செலிபிரிட்டின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து பிறந்த நாள் கொண்டாடுபவர் வந்து ஆண்டன் பாலசிங்கம், தமிழீழ விடுதலை பிரிவினுடைய அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்தவர். ஒரு ஒரு என்ன சொல்ல வருது வந்து நிறைய வந்து சர்வதேச ரீதியிலான அரசியல் தொடர்புகள், சர்வதேசியான செய்திகளை வந்து புலிகளுடைய தலைமைக்கு கொடுத்து கொண்டிருந்தவர் ஆண்டன் பாலசிங்கம் மறைந்து விட்டார், அவரை நாம் நினைவு கூர்வோம். நடிகை கமலினி முகர்ஜி பார்த்த முதல் நாளே. ஆமாம் அது அந்த படத்தில் வந்து ஒரு அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. கமலுக்கு ஈக்குவலாக கொஞ்ச நேரமே வந்தாலுமே நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நடிகை கமல், கமலினி முகர்ஜி அவருக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நாளைக்கு பிறந்தநாள் ரோசா லக்சம்பர்க், அவர் மிக முக்கியமான ஒரு கம்யூனிஸ்ட், போலந்து கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தில் இருந்தார். நேரங்கள் அவரை பற்றிலாம் விரிவாக பேசுவதற்காக மிக முக்கியமான ரோசாவை நாம் நினைவு கூறுவோம். அதே மாதிரி சிரிப்பிரியா, ஆமா எத்தனை பேர் போனாலும் இன்னும் வந்து மையம்முடைய ஒரு புயலாக இருந்து ஸ்னேக் டான்ஸ் அப்படினாலே சிரிப்பிரியா தான் நினைவுக்கு வருவாங்க. நினியா படத்துல ஸ்னேக் டான்ஸ், ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் அந்த பாட்டு ஞாபகம் வரும். முக்கியமா வந்து அவன் என்னன்னா வந்து அவளை பிடித்தார் அந்த படம் வந்து தமிழ் சினிமா மிக முக்கியமான படம். அந்த படத்துக்கான உயிர் அப்படிங்கிற அந்த மஞ்சு அப்படிங்கிற கேரக்டர்ல வந்து பிரம்மாதமா நடிச்சிருப்பாங்க. உத்தரையாவுடைய இயக்கத்துல அருமையா நடிச்சிருப்பாங்க சிரிப்பிரியா அவர்களுக்கு நம்முடைய இனிய பிறந்த வாழ்த்துக்கள். நடிகர் நாசர் சொல்லவே தேவையில்ல, நடிகர் சங்கத்தின் தலைவர், ஒரு இன்றைக்கு வந்து சிறப்பாக நடிக்கக்கூடிய நடிகர்கள் ஒரு பட்டியல் போட்டால் கண்டிப்பாக முதலிடத்தில் இருக்கக்கூடியவர். இந்திய லெவல்ல கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நடிகர், நடிச்சுட்டு இருக்காரு எல்லா நடிகர்களையுமே. அவருக்கு நம்முடைய பிரதான வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஸ்டாலின்னா ஜோசப் ஸ்டாலின், ரஷ்யாவினுடைய இவராக அதிபராக இருந்தவர், கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தினுடைய ஒரு ஒரு மிக 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 முக்கியமான தூணாக இருந்த ஸ்டாலின். இப்போ தான் இந்த ஸ்டாலின் பிறந்த நாள் வந்து போச்சு. இப்போ இவருக்கு நினைவு நாள் ஸ்டாலினுக்கு, ஸ்டாலினை நாம் நினைவு கூர்வோம்.
ஓகே, நீங்க உங்களுக்கு பிடிச்ச அந்த கமலினி முகர்ஜி, சிரிப்பிரியா நாசர் இவங்க படங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச படங்களை நீங்க சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல போடுங்க. திங்கள் மீண்டும் பல புதிய சூடான செய்திகளும் விவாதங்களும் சந்திப்போம். நன்றி நன்றி. ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.